இலங்கையின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அதை கருப்பு தினமாக அனுஷ்டித்து எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் ஊடாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 8 மாவட்டங்களிலிருந்தும் மற்ற கிளப்பை நோக்கி செல்லக்கூடிய விதத்திலே பேரணியிலே நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். முதலாம் நாள் கிளர்ச்சியிலே அந்த பேரணி முடிவடைந்திருந்தது. 2ஆம் நாள் முல்லைத்தீவிலே முடிவடைந்திருந்தது. 3ஆம் நாள் பெருகலிலே. இவ்வாறு 4 நாட்கள் நடைபெற்ற பேரணியிலே பல்வேறு போலீஸ் நிலையங்களை தாண்டி சென்ற பொழுதும் இப்பொழுது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே எங்களுக்கு சட்டவிரோதமான ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டி ஜனவரி இந்த 7ஆம் தேதி இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றத்திலே சமூகம் அளிக்குமாறு கேட்கப்பட்ட அடிப்படையிலே சமயத்தலைவர் அதே போல் சமூகத்தினுடைய தலைவர்கள் கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்ட அமைப்பினுடைய பிற முக்கியஸ்தர்கள் அதே போல் அரசியல் கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார்கள். இதிலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டத்தரணிகளும் எங்களுக்காக ஆஜராகினார்கள். ஒருவர் கூட தங்களுடைய மேசைகளிலே இருக்கவில்லை. இவ்வாறு ஆஜராகி வாதிட்டு சொல்கிறார். அவ்வளவு பேரையும் 1 லட்சம் ரூபா சொந்த பிணைகளிலே செல்வதற்கு கனம் நீதிபதி அவர்கள் அனுமதித்ததோடு வருகிற வருடம் 8ஆம் தேதிக்கு ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸாருடைய இந்த நடவடிக்கைகள் இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் அரசியல் பிரதிநிதிகளையும் சமூக பெரியார்களையும் அவமதித்து இழுத்தடித்து இவர்களை ஓரங்கட்டி இவர்களை சலிப்படைய செய்யலாமா என்ற நடவடிக்கைகள் ஒருபோதும் வெற்றியளிக்காது. இது எங்களுக்கு மேலும் மேலும் உரமூட்டும் என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி. இன்றைய நாள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் கிளிநொச்சி போலீஸ் பொறுப்பதிகாரியினாலே எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையிலே நீதவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளை கிடைக்கப்பெற்று நாங்கள் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கிறோம். கடந்த மாதத்திலே 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த போராட்டம் முற்றிலும் ஜனநாயக ரீதியானதும் தமிழ் மக்களுடைய தேசிய சமூக உரிமைகளை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டமை சட்டவிரோதமானது என்ற அடிப்படை அவர்களுடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த பிரதேசத்தினுடைய முன்னாள் தவிசாளர் என்ற வகையில் நான் பொறுப்போடு சொல்லிக்கொள்ள முடியும். எங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்குரிய எந்த அருகதையையும் கிளிநொச்சி போலீஸார் கொண்டிருக்கவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லிக்கொள்ள வருகிறேன். கிளிநொச்சி போலீஸ் நிலையம் ஒரு போதைப் பொருட்காரர்களினுடைய கூடாரமாக வன்முறையாளர்களினுடைய கூடாரமாக சட்டம் ஒழுங்கு செயலிழந்த ஒரு நிர்வாகமாக இன்று கிளிநொச்சியிலே செயற்பட்டு வருவதை அனைத்து மக்களும் அறிவார்கள். மக்களை பாதுகாக்க முடியாமல் மக்களை காப்பாற்ற முடியாத அளவிற்கு கிளிநொச்சி போலீஸ் செயலிழந்திருக்கின்ற வேளையிலே தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை சமூக உணர்வுகளை தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஜனநாயக விழுமியங்களை புறந்தள்ளி அவர்களை அச்சுறுத்துகின்ற பாணியிலே ஒரு தேச விரோத சக்தி போல தமிழ் மக்களை ஆக்கிரமிக்கின்ற அந்த வெளிப்பாடாகத்தான் இந்த முறைப்பாடு அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே ஒரு தேசிய உணர்வு மிக்க நீதியின் பால் நின்று எங்களுடைய சட்டத்திறனிகள் அனைவரும் ஏகோபித்திர குரலிலே இன்று இந்த நீதிமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சார்பிலே தாழ்மையான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த வழக்கு விசமத்தனமானது மாத்திரமன்றி வேண்டுமென்றே புனியப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. விசேடமாக எங்களுடைய அந்த பிரதேசத்துக்குள்ளே அந்த ஊர்வலம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எந்த விதமான வன்முறைகளும் ஈடுபடவில்லை. யாருக்கும் தீங்கிழைக்கப்படவில்லை. மேற்கொண்டவர்களுக்கு தீங்கிழைக்கின்ற எண்ணம் எதுவும் முற்றிலும் இருக்கவில்லை. ஆகவே மிக அமைதியான முறையிலே நடைபெற்ற அந்த போராட்டத்திற்கு இத்தகைய ஒரு தீவிரவாத குணாம்சத்தை கற்பிப்பதனூடாக இந்த மக்களுடைய தேசிய விடுதலையை மழுங்கடிப்பதில் ஒரு துறை சார்ந்த கட்டமைப்பு ரீதியாக தமிழ் மக்களை அழித்தொழிக்கின்ற பங்கிலே கிளிநொச்சி போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது வெளிப்படையாக வெள்ளிடைமலையாக வெளிக்காட்டி நிற்கிறது. நன்றி. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்திலே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைதி வழி போராட்டத்திலே கலந்து கொண்ட சமய தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் கிளிநொச்சி போலீசார் B 253 கோடு 23 என்ற வழக்கிலே சந்தேக நபர்களாக பெயரிட்டு
அவர்களுக்கு அழைப்பாணையை நீதிமன்றத்தினூடாக அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இன்று இந்த குறித்த சொந்த நபர்கள் சார்பிலே நான் நீதிமன்றத்திலே தோன்றி அவர்களுக்காக வாதிட்டிருந்தேன். இந்த வழக்கிலே குறிப்பிட்ட இந்த சந்தேக நபர்கள் அனைவருமே சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், அமைதியான வழியிலே தமது போராட்டத்தை, நீதிக்கான போராட்டத்தை செய்தவர்கள் என நீதிமன்றத்திலே விண்ணப்பம் செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே இவர்கள் அனைவரும் தமது சொந்த பிணையிலே 1,00,000 ரூபாய் பெறுமதியான சொந்த பிணையிலே இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த திகதி வருகின்ற வருடம் ஜனவரி 8 வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கிலே கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்திலே கடமையாற்றுகின்ற பல சட்டத்தரணிகள் இந்த சந்தேக நபர்களுக்காக தாமாக முன்வந்து ஆஜராகி அவர்களுக்காக வாதிட்டிருந்தார். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் சமூகம், சமயம், அரசியல் சார்ந்த தலைமைத்துவம் கொண்டவர்களை கட்டளை பிறப்பித்து இங்கே அழைத்து எங்களை ஒரு அரசுக்கு எதிரானவர்கள் என்று காட்டி எங்களுடைய இந்த தூய்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை மலங்கடிக்க செய்வதில் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் தரப்பினர் முனைகின்றனர். ஆனால் எங்களுடைய இந்த மாவட்ட மன்றிலே இன்று அவர்கள் கண்காணித்திருப்பார்கள். எங்களுடைய இனத்துக்கும் மண்ணுக்குமாக குரல் கொடுக்கின்ற அத்தனை சட்டவாளர்களும் எங்களுக்காக அங்கே எழுந்து நின்று குரல் எழுப்பி பேசியதை அவர்கள் நன்கு அறிவார்கள். இனிமேலாவது இப்படியான பேரணிகள், போராட்டங்கள், நீதிக்கான பேரணிகள், போராட்டங்களில் உண்மையாகவே இந்த அரச படைகள் எங்களுக்கு பாதுகாப்பை தர வேணுமே தவிர எங்களுக்கான அச்சுறுத்தலையோ அல்லாட்டால் இப்படியான இடையூறுகளையோ அரச கட்டளைகளையோ தடை உத்தரவுகளையோ பிறப்பிக்க கூடாது என்று இந்த ஊடகத்தினூடாக கேட்டு நிற்கின்றோம். கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி நடத்தப்பட்ட மாபெரும் மக்கள் பேரணி மீதான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று நீதிமன்றிலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விதத்திலே இங்கே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள்தான் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலே இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அந்த வகையிலே எங்கள் சார்பிலே இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே பிரசன்னமாக இருந்த அத்தனை சட்டத்தரணிகளும் எங்களுக்காக அவர்கள் தாங்களாகவே முன்வந்து உண்மையை சரியான விதத்திலே நீதிமன்றத்துக்கு அவர்கள் சமர்ப்பித்து வழக்காடி இருந்தவை ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல இந்த வழக்கு சொந்த சரீரப்பிணையிலே இன்று நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். சமயத் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூகத் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே சமூகத்தின் மத்தியிலே மக்களுக்காக பணியாற்றுபவர்கள், பொது வாழ்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், பல்வேறுபட்ட வேலைச்சுமைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற வகையிலே நாங்கள் அனைவரும் பொதுநிலையிலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அதனையும் கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. நன்றி.